பிரைஸ் த லார்ட். எசையா நூலிலிருந்து வாசகம், பிரிவு 43, இறை வார்த்தை 2. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டாய். தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன் மேல் பற்றி எரியாது. இரக்கத்தின் அரசரே எம் இறைவா, உம்மை போற்றுகிறோம். நன்மைகளை நிறைவாக தருபவரே உம்மை போற்றுகிறோம். உள்ளத்தை அறிந்திடுபவரே உம்மை போற்றுகிறோம். புது இதயத்தை தருபவரே உம்மை போற்றுகிறோம். புது வாழ்வை தருகிறவரே உம்மை போற்றுகிறோம். நெருப்பின் நாவாய் வந்தவரே உம்மை போற்றுகிறோம். மக்கள் மேல் ஊற்றப்படுபவரே உம்மை போற்றுகிறோம். அன்பால் அலங்கரிப்பவரே உம்மை போற்றுகிறோம். பாசத்தால் இணைத்திடுபவரே உம்மை போற்றுகிறோம். நட்புடன் உறவாடுபவரே உம்மை போற்றுகிறோம். செவிக்க துணை நிற்பவரே உம்மை போற்றுகிறோம். ஆம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று இறை வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர்நிலைகள் வழியாக செல்லும்போது உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரப்பா. ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டாய். தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது என்று சொன்னார். அன்பு இறைவா, மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சென்ற போது செங்கடலை இரண்டாக பிரித்து பாதை அமைத்து பாதுகாப்புடன் வழிநடத்தினீரே. அதே போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீச்சுளையில் போட்டபோது அவர்கள் எரிந்து போகாமல் உயிருடன் மீட்டெடுத்த தேவன், இன்றைய நாளில் கடன் என்கின்ற நீரில் மூழ்கி பாவம் என்கின்ற நெருப்பில் வாடிக்கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறோப்பா. இத்தனையோ தேவைகளினால் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம். எங்கள் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்காகவும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சூட்ட நிலையில் இருப்பதற்காகவும் நாங்கள் கடன் வாங்கி அப்பா மூழ்கி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அந்த கடன் மூழ்கலிருந்து எங்களை விடுதலை தாறுமாண்டவரே. ஆம் தராஜாவே, நீ நினைத்தால் ஒரு நொடி பொழுது எல்லாவற்றை மாற்ற வல்லவர். நொடி பொழுது கைவிட்டாலும் பேரிறக்கத்தால் எங்களை தாங்குவேன் என்று சொன்னீரப்பா. தாங்கி தப்புவிக்க போவதற்கா எமக்கு நன்றி 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 செலுத்துகிறப்பா. ஆம் ராஜாவே, நாங்கள் பாவம் என்ற நெருப்பில் கூட ஒவ்வொரு நாளும் உழண்டு கொண்டிருக்கிறப்பா. அந்த பாவத்தை விட்டு விலகி உம்முடைய பிள்ளையாக உம்முடைய தேசத்தின் பிள்ளையாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை ஒரு வரிசையாய் கண்ணோக்கி பாரும். எங்கள் பாவங்களையும் எங்கள் கடன் சுமைகளையும் இந்த நாளில் நீ போக்கி எங்கள் வாழ்க்கையில் வளமான ஒரு வாழ்க்கையை நீ தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த வேளையில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடைய மன்றாடுகிறோம். ஆமேன்.